ஹலோ அண்ட் வெல்கம் பேக். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை பூரிக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சுவையாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம், கடுகுழுந்து பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சிவக்க பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம், தின் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது பூரிக்கிழங்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்பாங்க, நம்ம இதில் ரெண்டையுமே சேர்க்க போகிறோம். மிளகாய் தூளை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். பொதுவாக தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிய வேகணும், மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போகணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தாளிக்கும் போது இஞ்சி கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு, மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிசைஞ்சு விடுங்க, ரொம்ப மசிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு அங்கங்கே மசாலாவில் தெரியணும். ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றும் போது கரெக்டாக வரும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கடலை மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு தண்ணியில் நல்லா கரைஞ்சி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அடுப்பை கொஞ்சமாக குறைச்சி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி அங்கங்கே கட்டிப்பட்டுரும். கடலை மாவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். கடலை மாவு இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது பூரி மசாலாவுக்கு உண்டான திக்னஸும் கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.